தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்குறார். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், அது இல்லாமல் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுவரைக்கும் போகாத அந்த தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். அது இல்லாமல் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ஃபெயிலியர் ஆனவங்க சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இளையர்களால் உங்களுக்கு கிடைக்கும். ஃபினான்சியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் சனி அதுக்கப்புறம் சுக்கர பகவான் எல்லாம் இருக்காங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும். டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகும். தேவையில்லாத கன்ஃபியூஸ், தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலே ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லையே பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. ரொம்ப ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குது. எந்த வேலையிலுமே அந்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வேலையிலே உங்களுக்கு திருப்தி இல்லாத மனநிலைகள் உண்டு. அதோட நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். ஒரு லாங் ப்ராஜெக்ட் ஏதோ அதை போய் பண்ணுங்கள். ஆக இந்த வாரம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு அல்லது அப்பாவால் நமக்கு நன்மைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகளால் நமக்கு மகிழ்ச்சி, முதலே சொன்னது மாதிரி சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அல்லது வேறு நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ் லாட்டில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றம் புகழ் அந்தஸ்தை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, துர்க்கையும் காளியையும் தரிசனம் பண்ணுங்கள். இன்னுமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும்.